நன்றி திரு கமல்ஹாசன் அவர்கள். இது விருது கிடையாது, பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா. உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய வார்த்தைகள். முதல்ல அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு விருது நீங்கள் வரணும்னாங்க. இது ஒரு விருதா நீங்களே சொல்லுங்கள், நியாயமே கிடையாது. பல விருதுகள் இது. அதுவும் இப்போ இவர் ஞாபகப்படுத்தினார் எங்கள் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள், அவர் அனுப்பிச்சு வச்ச தம்பி இங்கே அந்த விருது கொடுத்துருக்காரு. நெகிழ்ந்து போனேன், பணிந்து போனேன், இங்கிருந்து செல்லும் போது துணிந்து போவேன். இவர் சொன்ன கதைகள் கொஞ்சம் நீளமாக இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ நீளம். இந்த வெள்ளையெல்லாம் வந்து சும்மா வந்ததில்லை, உழைப்பில் உழைச்சி வந்தது. இதுவும் சரி, இதுவும் சரி. அப்படி அவர் சொன்ன அந்த காலங்கள், அவர் அந்த மின்னல் மழையெல்லாம் சொன்னது, எங்களுக்கு இருந்த அந்த கையளவு ஞானமும் பணமும் என்ன இருக்கோ அதை வச்சு எடுத்த சினிமாவை இந்த தமிழகமே கொண்டாடி இந்த மேடை வரை எங்களை அப்படியே கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறது. அவர் சொன்ன அந்த கனவுகளும் நிறைவேற வேண்டும். இவர் வந்து ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாருன்னா அதை செஞ்சு காட்டுவார். நான் பார்த்துருக்கேன். யாருன்னு தெரியாது, பாரதி ராஜாந்தான் அப்படின்னு கேட்ட உகுரு தான் பாரதி ராஜாவை கொண்டாடிட்டு இருக்கேன் இன்றைக்கும். அவர் அதை செஞ்சு காட்டுவேன்னு எங்கிட்ட அப்போவே சொல்லுவார். அதை செஞ்சார். ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியாமல் இருக்கும்போது நான் கவலையோட வெளியே போகும்போது, கவலைப்படாத, உன்னை வந்து மீட் பண்ணுவேன், இதை வந்து மீட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த வாக்குறுதி அவரை கொடுத்ததுக்கு, நிறைவேற்றியதற்காக நன்றி. இன்னும் நிறைய மேடைகள் நாம் கூட இருப்போம். இந்த விருது என் சக கலைஞர்கள் அனைவருக்குமானது. இது இவர்கள் இல்லாமல், இதை என் முன்னோடிகளுக்கும் என் சக கலைஞர்களுக்கும் சக சினிமா ரசிகர்களுக்கும், என்னுடைய உண்மையான விலாசம் நம் சினிமாவின் ரசிகன், இவங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா சினிமாவையும் பார்க்கிறேன் என்பது பணிந்து தான் நான் பார்க்கிறேன். நான் கற்றுக்கணும் கூட இல்லை, வியந்து பார்க்கிறேன். நான் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு 10 பேருக்கு பரிந்துரை செய்த அந்த சினிமா இப்போ ஆஸ்கார் 4 அவார்டு வாங்கியிருக்கும் போது நானே வாங்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு அவ்வளவு சினிமா ரசிகன் நான். ஸோ எனக்கு கிடைக்கும் பெருமையெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் பெருமை, தமிழுக்கு கிடைக்கும் பெருமை. இதை நீங்கள் எல்லாரும் தாங்கி பிடிச்சி வாங்கின இந்த நிகழ்வு நெகிழ்வான ஒரு நிகழ்வு. அதை ஏற்படுத்தி கொடுத்த News18க்கு நன்றி. ஏன்னா வழக்கமாக வாங்கிட்டு போயிடுவோம், ஒரு 4 வாரத்தை சொல்லுவாங்க. இது பழைய நினைவுகள், என் சகோதரர்கள், என்னுடைய குடும்பம் கூட நின்று. ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, எங்களுக்கு தான் தெரியும். பாலச்சந்திரன் வந்து போனார் இந்த மேடையில், என்றோ நடந்த ஒரு நிகழ்வு வந்து போனது. எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிவாஸ் வரையில் எல்லாரும் என் காட் முன்னாடி வந்துட்டு போனாங்க. இந்த ஒரு விழா மிக முக்கியமான விழா, நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று. அது மட்டுமல்ல, நான் வெளிச்சத்தில் நின்று கொண்டு பல ஆண்டுகளாக தமிழ் மக்களின் அன்பில் நீந்தி கொண்டிருப்போன். வெளிச்சம் அண்டாத பலவர்கள் பலர் இங்கே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அவர்கள் நடமாடிய மேடையில் நானும் நடமாடி கொண்டிருக்கிறேன் என்பதுதான். வயது முக்கியமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தான் முக்கியம். நாங்கள் வெளிச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய பலரை வெளிச்சம் போட்டு காட்டிய உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம்.